கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாம் நிருபம் 3:16 வசனம். 1 தீமோத்தேயு 3:16 1 Timothy 3:16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அதாவது டாக்ஸாலஜி என்று சொல்லக்கூடியதா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையானது என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். முதலாவது யோவான் 1:14 வசனம் பார்க்கிறோம். 1 யோவான் 1:1 என்ன பார்க்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. 14 என்னாச்சு? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண கண்டோம். அதே போல 1 பேதுரு 1:20 என்ன பார்க்கிறோம்? அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் ஆவியிலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அடுத்து ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். 1 யோவான் 1:2 பாருங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதே 1 யோவான் 3:5 பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து அவர் வந்து ஆவியில நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். எப்படி? அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது, இதோ இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய Matthew 3:16-17 பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் நீதியுள்ளவர் என்று காணப்பட்டது எங்க? Romans 1:3 நம்ம என்ன பார்க்கிறோம்? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதன் மூலமாய் அவர் அப்படி விளங்க பண்ணினார் என்று சொல்லக்கூடியதான். அடுத்தபடியா 3வது என்ன? தேவதூதர்களால் காணப்பட்டார். அவருடைய பிறப்பை குறித்து தேவதூதர்கள் வந்து சொன்னதை வந்து Luke 1:16 பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் உயிர் தெழுந்த பின்பு Matthew 28:2 அவர் வந்து அங்கு வருவதை நம்ம பார்க்கிறோம். 3வது 4வதாக என்ன? புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். புறஜாதிகள்கிட்ட எங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தான் புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பண்றாரு. அது மாத்திரமல்ல, Romans 16:26 சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. கடைசியா எல்லாருக்கும் முன்பாக அவர் மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, இந்த 5 காரியங்களும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், நம்மளை போல புறஜாதிகளிட பிரசங்கிக்கப்பட்டார், அது மாத்திரமல்ல உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், 6வதாக அவர் மகிமையில் ஏற்றெடுத்து கொள்ளப்பட்டார். நம்ம அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, இது எல்லாமே மொத்தத்துல எல்லா கர்த்தத்துவங்களும் அடங்கி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மாம்சத்துல வந்தாரு, அவர் ஆவியில நீதி உள்ளவர், தேவதூதர்களால் அவர் காணப்பட்டாரு, இன்றைக்கு நம்ம மத்தியில பிரசங்கிக்கப்படுகிறாரு, ஆனா உலகம் முழுவதும் விசுவாசிக்க கூடியதாய். ஏன்னா பிரதான கட்டளை என்ன? Matthew 28:18-20 உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் என்ன, நீங்க சிருஷ்டிக்கும் நான் போதித்தவங்களை போதித்து அவர்களை கடைபிடிக்க வைத்து நீங்க அவங்கள சீஷராக மாற்றுங்கள் என்று சொன்னக்கூடியதா சொன்னாரு. புறஜாதிகளை பிரசங்கப்பட்டார், உலகத்துல விசுவாசிக்கப்பட்டார், அது மாத்திரமல்ல இன்றைக்கு மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டவராய் அவர் தேவனுடைய வலது பாரிசத்துல எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் நீங்க எபேசியர் 1வது அதிகாரம் 20:23 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது என்ன,
அவர் தேவனுடைய வலது பாரிசத்துல சகல மகிமை பொருந்தியவராய் இன்றைக்கும் அவர் வீற்றிருக்கிறார். அதனால நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம், தேவன் அவர் மாம்சத்துல வந்தாரு, ஆவியில நீதி உள்ளவரு, அவர் தேவதூதரால காணப்பட்டாரு, பிரஜாதி ஆகிய நம்மத்தியில பிரசங்கிக்கப்பட்டாரு, உலகத்துல விசுவாசிக்கப்பட்டாரு, மகிமையில இருக்கிறாரு, மறுபடியும் வரப்போறாரு, அவர் மூலம்தான் நமக்கு மீட்பு. ஜெபம்னோமா? வல்லபிதாவே, இதோ இன்றைக்கு இந்த கர்த்தத்துவங்களை விளக்க முடியாதபடி, இந்த கர்த்தத்துவங்களை குழப்பக்கூடிய காரியங்கள் வெளிப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தை விசுவாசித்து இதை ஏற்றுக்கொண்டு இதற்கென்று வாழக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.